வனிதாவ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பயங்கர வேகமா பரவிச்சு. அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான். தெலுங்கானாவில இருந்து வனிதாவை அரெஸ்ட் பண்றதுக்காகவே போலீஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே அப்டேட்டடா நம்ம யாருக்கும் தெரியாம இருந்தது. வனிதாவ பிக் பாஸ் குள்ள இருந்து கூப்பிட்டு உங்க பொண்ணு ரிலேட்டடா பேசுறதுக்காக தெலுங்கானா போலீஸ் வந்திருக்காங்க, சோ அதுக்கான விஷயங்களை மட்டும் அட்வொகேட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதுக்கு வனிதா ஒரே பதிலா எதுவா இருந்தாலும் என் அட்வொகேட் கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ வனிதாவோட அட்வொகேட் வனிதாவோட பொண்ணு யாரு கூட இருக்கணும், ஏன் அவங்க அப்பாவை விட்டுட்டு வனிதா கிட்ட வந்தது அப்படிங்கிற முழு விவரங்களையும் சொல்லிருக்காரு. வனிதா ஆனந்த்ராஜுக்கு பிறந்த பொண்ணு, ஆனந்த்ராஜ் தான் வளர்த்தனும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் வாங்கி ஆனந்த்ராஜ் தான் வளர்த்திக்கிட்டு இருந்திருக்காரு. வனிதாவுக்கு விசிட்டிங் ரைட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு தடவை விசிட் பண்ணும் போதும் ஆனந்த்ராஜ் வீட்டுக்குள்ள செய்யற தவறான விஷயங்களை வனிதா கிட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. சோ அத கேட்டதுக்கு அப்புறம் வனிதா நீ ஏன் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கேஸ் போட்டு பொண்ணை திரும்பவும் அவங்களோட கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனந்த்ராஜ் நான் நல்லவனா மாறிட்டேன், பொண்ணை பாக்காம இருக்க முடியாது, நானே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒன் வீக்லயே வீடுல மாத்தி அப்சகாண்ட் ஆயிருக்காரு. திரும்பவும் வனிதாவோட பொண்ணு அங்கிருந்து போன் பண்ணி வனிதா கிட்ட என்ன ரொம்ப தப்பா நடத்துறாங்க, தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்கா. அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கே போய் அங்கிருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அங்கிருந்து கூட்டிட்டு வர முடியல. அங்கிருந்து வனிதாவோட அந்த பொண்ணு வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் வனிதா தான் 2017ல இருந்து அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இங்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல பிக் பாஸ்ல வனிதாக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வனிதாவோட குழந்தைங்களை பிக் பாஸ் மேடையில பார்த்ததுக்கு அப்புறம் ஆனந்த்ராஜ் அங்கிருந்து கிளம்பி அங்க இருக்க போலீஸ் 10 பேர்த்து பக்கம் கூட்டிட்டு வந்து வனிதா வைரஸ் பண்ணணும், என் குழந்தைய நானே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. சோ இதுக்கு பிக் பாஸ் அட்வொகேட்ஸ்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க, வனிதாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது, கன்ஃபஷன் ரூம்லயே நீங்க பேசிக்கோங்க, அதே சமயத்துல குழந்தைய இங்கேயே கூட்டிட்டு வந்து இங்கேயே நீங்க விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வனிதாவோட அட்வொகேட்டை வெளியில அனுப்பிட்டு ஆனந்த்ராஜ வெளியில அனுப்பிட்டு தெலுங்கானா போலீஸ் கூட தமிழ்நாடு போலீஸும் பிக் பாஸோட அட்வொகேட்டையும் உள்ள உட்கார வச்சு வனிதாவோட பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க, யார் கூட நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வனிதாவோட பொண்ணு, நான் எங்க அம்மாவோட தான் சேஃபா இருக்கேன், அப்பாவோட போகல, அப்பா டெய்லியும் ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு, அதோட டெய்லியும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராரு, நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னை எழுப்பி வெளியில அனுப்பிட்டு அவங்க எல்லாம் உள்ள படுத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுருக்கு. சோ அதுக்கப்புறம் வனிதா கிட்டேயே அந்த குழந்தைய கொடுத்துட்டு அங்கிருந்து ஆனந்த்ராஜ கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. சோ இப்போ வனிதாவோட குழந்தை வனிதாவோட வீட்டுல சேஃபா இருக்காங்க. சோ ஆனந்த்ராஜ் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு. சோ வனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன தப்பு பண்ணினாலும் அவங்களோட குழந்தைய அவங்க பெர்ஃபெக்டா தான் பாத்துக்கிறாங்க. ரெண்டாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் வனிதாவை யாராவது ஏத்தி விட்டா மட்டும்தான் சண்டைக்கு போறாங்க, அமைதியா விட்டுட்டா அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. சோ வனிதாவோட கேரக்டரை பாக்கும்போது நிச்சயமா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் பாக்குற மாதிரிதான் இருக்கும். சில பேரு யாராவது சொல்றதை கேட்டுட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் வனிதா. சோ வனிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ற ப்ரோமோ தான் அப்படின்னு சொல்லணும். என்னத்த கன்ஃபார்ம் பண்ற ப்ரோமோ அப்படின்னா, கவின் சாக்ஷி இவங்க ரெண்டு பேர்த்துக்குண்டான லவ்வை கன்ஃபார்ம் பண்ற ப்ரோமோவை தான் இந்த